நம்ம சென்னையில் இருக்க வேலைச்சீரோட பேர் காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலைச்சீரோட லேண்ட்மார்க் என்னென்னா தண்டீஸ்வரர் கோயில் தான். ஏன்னா அந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலோட கல்வெட்டில் வேலைச்சேரியோட நேம் என்னமா இருக்குன்னா வெள்ளிச்சேரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சேரி எதை குறிக்கோன்னா மருத நிலத்தை குறிக்கும். மருத நிலம்னா எதுவும் இல்லை, வயலும் வயலும் சார்ந்த இடம் தான் மருத நிலம்னு சொல்லுவாங்க. இந்த மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன தொழிலாக வச்சிருப்பாங்கன்னா விவசாயம் பண்ணுறதா தொழிலாக வச்சிருப்பாங்க. தண்டீஸ்வரர் கோயிலோட கல்வெட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண்களை பற்றி அதிகமாக குறிப்பிட்டிருப்பாங்க. வேளாண்கள்லாம் விவசாயிகள், அவங்கள பற்றி அதிகமாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேளச்சேரியில் வயல்வெளிகள்லாம் நிறைஞ்சிருந்தது நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தூரில் இருக்க பெருங்குடின்னு சொல்லுவாங்க. குடின்றதும் மருத நிலத்தை தான் குறிக்கும், அதுவும் விவசாய பூமியாக இருந்திருக்கு. ஸோ இந்த வேளச்சேரி முழுவதும் விவசாயம் பண்ணியிருந்திருக்காங்க. எந்த தண்ணியை கொண்டு இங்கே விவசாயம் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா மடிப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியோட வரலாறை பற்றி நாங்கள் தனியாக போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். மடிப்பாக்கம் ஏரியை தவிர வேளச்சேரியிலும் ஏரி இருக்குது. அந்த மடிப்பாக்கத்தோட ஏரியை வச்சு தான் வேளச்சேரி பெருங்குடியிலலாம் விவசாயம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ சேரிக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்னென்னா மக்கள் கூடி வாழ்கிற இடமும் சேரின்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளிக்கு என்ன மீனிங்னா, அதாவது கல்வெட்டில் வந்து வெள்ளிச்சேரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளிக்கு அப்போ என்ன மீனிங் வரும்னா புறம் குறிக்குது. புறம்னா என்னென்னா இங்கே கூடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒழுக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்திருக்காங்க, அதுக்கு தான் வெள்ளின்ற மீனிங். அந்த வெள்ளிச்சேரி தான் காலப்போக்கில் வேளச்சேரியாக மாறி இருக்கு. இந்த வேளச்சேரியோட பெயர் காரணத்துக்கு ரெண்டாவது ரீசனும் இருக்கு, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சோமாசூரன் என்னும் அசூரன் 4 வேதங்களையும் பிரம்மனிடமிருந்து பறித்து சென்றான். அதனை மீட்டு தருமாறு திருமாலிடம் சென்று வேண்டினார் பிரம்மா. திருமால் மற்ற அவதாரம் எடுத்து அசுரனுடன் போரிட்டு வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். அசுரனிடம் அடிமைப்பட்டதால் இழந்த புனிதத்தை திரும்ப பெற வேதங்களும் விரும்பின. அவை பிரம்மாவிடம் யோசனை கேட்ட போது அவர் சுட்டி காட்டிய இடம்தான் இந்த வேளச்சேரி. பிரம்மன் காட்டிய அந்த இடத்தில் வேதங்கள் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடும் நடத்தின. ஈசன் மகிழ்ந்து வேதங்களுக்கு புத்துயிர்ப்பு அளித்து புனிதப்படுத்தினார். இங்கு வேதங்கள் வழிபட்டதால் வேதச்சேரி என்று அழைக்கப்பட்ட தலம் பிற்காலத்தில் வேதஸ்ரேணி என்று பெயர் பெற்றது. பிரம்மா கிட்ட இருந்த வேதங்களை அசுரர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரம்மா பெருமாள் கிட்ட போய் முறையிட்டாரு. பெருமாள் அசுரர்கள் அவங்க கிட்ட இருந்த வேதங்களை பிடிச்சிட்டு பிரம்மா கிட்டே மறுபடியும் ஒப்படைச்சாரு. அதுக்கு தான் பெருமாள் பேரு வேத நாராயண பெருமாள்னு சொல்லுவாங்க. வேத நாராயண பெருமாள் கோயிலை பத்தி நாங்க பேசியிருக்கோம், அந்த கோயில் ஆனூர்ல இருக்கு. அதை பத்தி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. அது இல்லாம வேளச்சேரியில பழமையான கோயில் தண்டீஸ்வரர் கோயில், அதை பத்தியும் பேசியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல இருக்க செல்லியம்மன் கோயிலை பத்தியும் பேசியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்க பெருமாள் கோயில் யோக நரசிங்க பெருமாள் கோயிலை பத்தி நாங்க பேசியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.